நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இறைவனை அடையிறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம வந்து சாமி கும்பிடுறோம், இறைவனை நோக்கி பக்தி கொள்கிறோம், ஆழ்ந்த விசுவாசம் வைக்கிறோம், ரொம்பவும் அன்பு காட்டுறோம், நம்ம கவனத்தை எல்லாமே இறைவனை நோக்கி ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவும் முயற்சி செய்கிறோம். இங்கே நம்ம எப்படி செயல்படுறோம்? இறைவன் ஒருத்தர் இருக்கிற இடமா கருதி நாம் வந்து நம்மளோட உணர்வை கொண்டே ஒரு இறைவனை ஏற்படுத்துகிறோம். அப்புறம் அந்த இறையுணர்வை நோக்கி நம்மளோட மீதமுள்ள உணர்வால் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிக்கிறோம். இப்போ நானாக மொத்தம் இருக்கிறப்ப நம்மளோட மொத்த உணர்வும் ஒருமித்த அளவில் ஒரு வட்டமாகவோ இல்லை கோலமாகவோ அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இறைவனை நோக்கி நம்ம ஆழ்ந்து பக்தி செலுத்துகிறப்ப இந்த நான்கிற வட்டத்தில் இருந்து, அதாவது நம்மளோட மொத்த உணர்வில் இருந்து நம்மளோட உணர்வோட ஒரு பகுதி வெளியில் ஒரு கை மாறி நீண்டிக்குது. இது நாமளே நம்ம இறைவன்கிற பேரில் நம்ம மொத்த உடம்புல இருந்து ஒரு கையை வெளியில் நீட்டிக்கிற மாதிரி தான். அடுத்தப்பில் நாமளே நம்ம உணர்வால் உருவாக்கப்பட்ட இந்த இறைவனை பற்றி பிடிக்கிறதுக்கு முயற்சியும் செய்கிறோம். அதுக்கும் கூட என்ன பண்ணுறோம்னா, இந்த நான்கிற நம்மளோட மொத்த உடம்புல இருந்து இன்னொரு கையை வெளியில் நீட்டி பக்தன்னு ஒருத்தனை நம்மளோட அதே மொத்த உணர்வுல இருந்து உருவாக்கிடுறோம். இப்போ உண்மையில் இங்கே நடக்கிறது தான் என்ன, இந்த நான்கிறதே நான் என்பதை நோக்கி பக்தி செய்யுது. பக்தன்னு தன்னை ஒரு நானாகவும் இறைவன்னு தன்னை இன்னொரு நானாகவும் ரெண்டு துண்டாக வச்சுக்கிட்டு இந்த பக்தி நாடகம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பக்தி செய்கிறதும் பக்தியை ஏற்றுக்கிறதும் ஒரே நான் தான் அப்படிங்கிறத நம்ம ரெண்டுக்குமே மூலாதாரமாக இருக்கிறது நாம தாங்கிறதையும் நல்லா புரிஞ்சிக்கிட்டால் இந்த பக்தி நாடகம் முடிஞ்சு போயிடும். தன்னில் தானாக இருக்கிற நம்ம யதார்த்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். இந்த நாடகம்தான் பல வழியிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம நாளை கொஞ்சம் நிதானமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து எப்படி நம்மளே இறைவன்னு ஒருத்தரையும் பக்தன்னு ஒருத்தரையும் நம்ம உடம்புலேருந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோன்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், இல்லாட்டி இன்பத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஆசைப்படுற பொருள் எல்லாமே வெறும் ஜடத்தன்மை உடையது தான். அந்த பொருள் எல்லாமே எப்போ ஜடத்தன்மையிலிருந்து உயிர் பொருள் ஆகுதுன்னா, நாம் அதோட இணைஞ்சு நாம் அந்த பொருளாக ஆகிறப்ப தான். இப்போ நாமே நாம் ஆசைப்படுற பொருளாக வடிவடிக்கிறோம். நம்மளோட உணர்வோட ஒரு பகுதி நாம் ஆசைப்படுற பொருளாக வடிவெடுக்குது. அதே சமயத்தில் நம்மளோட உணர்வோட இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க, அது வந்து ஆசைப்படுபவனாக உருவாகுது. இங்கே ஆசைப்படுபவனாகிய நான் ஆசைப்படும் பொருளான என் மீதே ஆசைப்படுறது தான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்பதே தான் இரட்டத்தன்மையில் இருக்கிற மாதிரி மயங்கிக்குது. இப்படி ஒருவன் தன்னில் ஒரு பகுதியை ஆசைப்படுபவனாகவும் தன்னோட இன்னொரு பகுதியை ஆசைப்படுற பொருளாகவும் கருதி மயங்கிறான். தன்னோட ஒரு பகுதியை காண்பவனாகவும் தன்னோட இன்னொரு பகுதியை காணப்படுற பொருளாகவும் வச்சுக்கிறான். இங்கே ஆசைப்படுபவன் வந்து ஆசைப்படும் பொருளை அடையிறது அப்படிங்கிறது நான் என்னையே அடைஞ்சிக்கிறது,
அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப தேடியதை கிடைச்சிட்டா எப்படி தேடுதல் நிக்கிற மாதிரி இதுவும் அப்படியே நான் நானாக இருப்பது, நானே இறைவனை அடைவது அப்படிங்கறதெல்லாம் இது வந்து நம்ம வந்து நம்மளை நானா உணர்ந்துகிட்டு நம்மளே இறைவனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம இறைவனோட நம்ம அடைஞ்சிக்கிறது தான். அதனால பக்தன் பரம்பொருளை அடைந்து கொள்றது அப்படிங்கிறது தன்னைத்தானே அடைந்து கொள்றது தான், தான் தானாக இருப்பது தான் அடைய வேண்டியது, அது அங்கேயே முடிவுற்ற வேண்டியது தான். ஆசைப்பட்டதை அடைஞ்சதும் அடைய வேண்டியது அங்கே முடிவு பெறுது. இதுதான் தன்னில் தானாக இருக்கும் நிலையின் அம்சம். ஆக இறைவனை தேடுற முயற்சியில நாம நம்மளை நாமே தேடிக்கிட்டு இருக்கிறோம். பொருளை அடையறதுக்கு ஆசைப்பட்டு உண்மையில நம்மளை அடையறதுக்கு தான் நாம ஆசைப்படுறோம். தன்னில் தானாக இருக்கும் முயற்சி தான் இந்த மயக்கத்தின் காரணமா இப்படி ஏடா கூடாம எதுனாச்சும் நடக்குது. இப்ப நாம செய்ய வேண்டியது எல்லாமே நம்மில் நாம இருக்க வேண்டியது மட்டும்தான், தன்னில் தானாக இருக்க வேண்டியது மட்டும்தான். ஆனா இது முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய நிலைமை கிடையாது. ஏன்னாக்க நம்ம ஏற்கனவே தன்னில் தானா தான் இருந்துகிட்டு வரோம், நம்மில் நாம தான் இருந்துகிட்டு வரோம். இந்த அறிநிலையில இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அதனால நாம் பரம்பொருளாக தான் இருக்கிறோம், நாமே மெய்ப்பொருளாக தான் இருக்கிறோம், நாமே நம்மில் நாம தான் இருக்கிறோம். நாம அடைய வேண்டிய பொருள்னு எதுவுமே கிடையாது, நாம அடைய வேண்டிய நிலைன்னு எதுவுமே கிடையாது, எனக்கு எதிர்காலம்னு எதுவுமே இல்லை, எனக்கு கடந்த காலமும் கிடையாது. நாம்ங்கிறது இதோ இங்கே இருக்குது, நானே சர்வம், எனக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. இந்த அறிநிலையில தான் நாம எப்பவுமே இருக்கணும். நன்றி, வணக்கம்.